ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் பவர் 12 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஓகே ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் ரூட் 2 கொடுத்தா என்ன சர்க்கட்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2. ஓகேவா? புரிஞ்சா? அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் மைனஸ் 2 தானே? அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணனா ஒரு 2 - 2 வந்துடும். ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுலேருந்து அதெல்லாம் காமன் எல்சியம் எடுத்தீங்கன்னா, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இவ்வளோ ஸ்டெப்பு நீ செய்யணும் அவசியம் கிடையாது, இந்த இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த கான்செப்ட் மட்டும் ஏன் வச்சா போதும், இந்த சம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே? என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் பவர் 12 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் பவர் 12 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு இந்த ரூல் தெரியும். ஓகேவா? அந்த ரூல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இதை வச்சுக்கோங்க. இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பவர் வந்து ரெண்டு ரெண்டாக பேர் பேராக பார்த்துக்கோங்க. ரெண்டு ரெண்டு பேராக பார்த்துட்டு இந்த பவரில் வந்து வித்தியாசம், ஓகேவா, பவரோட டிஃப்ரென்ஸ், பவரோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருந்துச்சுன்னா அதை அப்படியே அடிச்சு விட்ருங்க, அது வந்து 0 ஆயிரும். ஓகே? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரெண்டு இருக்கா, எக்ஸ் பவர் 12 எக்ஸ் பவர் 8 எடுத்துக்கோங்களேன், எக்ஸ் பவர் 8 காமன் எடுப்பீங்க, அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 வந்தால் வரும், 0 வரும். அப்படின்னா எக்ஸ் பவர் 8 வந்து இது வந்து 0. ஓகேவா? இந்த டைம் ஃபுல்லாக 0 வரும். இவ்வளோ இது செய்யணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. எடுத்தோடனே நீங்கள் இதுலேயே ஆன்சர்லே கொஸ்டின்லேயே நீங்கள் அடிச்சு விட்டுடலாம். இந்த பவரில் டிஃப்ரென்ஸ், அது பவரில் வித்தியாசம் 4 வந்துச்சுன்னா இதை அடிச்சு விட்ருங்க, இது வந்து 0 வரும். ஓகேவா? நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், எக்ஸ் பவர் 4 5 மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். ஓகேவா? எக்ஸ் பவர் 4 வேல்யூ என்னது, மைனஸ் 1 ஆல்ரெடி தெரியுமா, இன்னும் மைனஸ் 1 ப்ளஸ் 5. ஓகேவா? இது பண்ணால் என்ன வரும், 4. ஓகே, புரிஞ்சா? நீங்கள் பென் பேப்பர் இல்லாமல் இந்த சம்மை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பார்க்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் 17 எக்ஸ் பவர் 11 ப்ளஸ் எக்ஸ் பவர் 13 சம்திங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அந்த ஹோல் ஸ்கொயரை வந்து இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆயிருமா, அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2, அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் பவர் 4 வந்து மைனஸ் 1 இருக்கும். ஓகேவா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 2னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கும், எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 17 இல்லை டிசெண்டிங் ஆர்டர் அப்படி எழுதிங்க. ஓகேவா? பவர் ஃபுல்லாக டிசெண்டிங் ஆர்டர் எழுதிங்க. எக்ஸ் பவர் 17 ப்ளஸ் எக்ஸ் பவர் 13 ப்ளஸ் எக்ஸ் பவர் 11 ப்ளஸ் எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 5. ஓகேவா? எழுதியாச்சு. நம்ம என்னாச்சுனா பவர்ஃபுல்லாக டிசெண்டிங் ஆர்டர் எழுதியாச்சு. ஓகேவா? பவருக்கு ரெண்டு நம்பர், ரெண்டு இந்த ஒரு நம்பர் இந்த நம்பர் எடுத்தோம்னா, இதுக்கு பவருக்கு வந்து வித்தியாசம் வந்து 4 இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் அடிச்சு விட்டுலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி போன சம்மில் செஞ்சுருக்கோம். ஓகேவா? போன சம்மில் எதுக்கு நம்ம பவரில் வந்து வித்தியாசம் 4 வந்து அடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, 17 இங்கே 13, இதுக்கு இதுக்கு வித்தியாசத்தினா 4, அப்படின்னா இது ரெண்டும் 0 வரும். ஓகேவா? இது ரெண்டும் நம்ம பார்க்க தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதை செஞ்சு. ஓகேவா? எக்ஸாமில் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஸ்டெப்பு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே 11 எக்ஸ் பவர் 11, இங்கே எக்ஸ் பவர் 7 இருக்குது. ஓகேவா? இதுக்கு இதுக்கு வித்தியாசத்தினா இருக்குது 4 இருக்குது. ஓகேவா? இதுக்கு இதுக்கும் 3 வரும். ஓகேவா? 3 வந்தால் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வித்தியாசம் 4 இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 8 5
फाइव इरुक्कु इदु रेंडु मट्टुम पाक्कणुम ओकेवा एक्स पवर एट प्लस फाइव ओकेवा ऑलरेडी नम्मलुक्कु एन्ना तेरियुम एक्स पवर फोर वंदु माइनस वन तेरियुम ओकेवा एक्स पवर एट एन्ना एळुदलाम एक्स पवर फोर द होल स्क्वेर एळुदलामा नम्म ए पवर एम एन ईक्वल टू ए पवर एम द होल पवर एन इंद फार्मूला एळुदलामल अपना प्लस फाइव ओके एक्स पवर फोर माइनस वन प्लस वन ओकेवा माइनस वन होल स्क्वेर आगे ओकेवा माइनस वन प्लस वन प्लस फाइव इक्वल टू सिक्स ओके इोड आंसर है सिक्स ओके फ्रेंड्स वीडियो इन रे सम से आंसर कमेंट पड़ेंगे फ्रेंड्स वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे मरकाम सब्सक्राइब पड़ेंगे फ्रेंड्स उ फ्रेंड्स शेयर पड़ेंगे यूस आगे ओके फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग इन समय डाउट मरकाम कमेंट पड़ेंगे अभी ना हेल्प पड़े ओके फ्रेंड्स थैंक यू।